கேக். இதில் வந்து அரை கப் மாவு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து அரை கப் பவுடர் சுகரு, இங்கே வந்து ரெண்டு முட்டை வச்சு நல்லா பீட் பண்ணி ஃபோமியாகிற வரையும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா ஃபோமியாக வர வரையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரணும் ரிப்பன் கன்சிஸ்டன்சி. இதில் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஏசன் சேர்க்குறேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் வரணும். ஸோ நம்ம மைதாலாம் ஆட் பண்ணி பீட் பண்ணலாம். இப்போது மைதா போட்டிருக்கேன். இப்போது லைட்டாக மில்க் ஊற்றிட்டு பீட் பண்ணலாம். மெல் குத்திட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பாச்சல் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பேட்டரு, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ பேட்டர் ரெடி, இப்போது பேக் பண்ணலாம். பேட்டரை ஊற்றிட்டேன். இப்போது நல்லா இப்படி பண்ணும்போது ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ பேக் பண்ண போகிறேன்.